வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் கார்த்தி. வணக்கம். இப்போ நீங்க ஒரு கருத்து சொன்னீங்க இல்லையா, மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பக்கம் பெரிய ஆள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்களா. இப்போ விஜய் வந்து அரசியல் இருக்காரு இல்லையா, இவர் ஆப்போசிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜயோ அஜித்தோ சூர்யாவோ சிவகார்த்திகேயனோ யாரா இருந்தாலும் பலன் நிரூபிக்கணும். பலன் நிரூபிச்ச முறைதான் அடுத்தாலும் அவங்களுக்கு மரியாதை. விஜய்க்கு பப்ளிசிட்டி இருக்குது, இவரோட அங்கெல்லாம் நண்பர்கள் வராங்க, விஜயோட இருக்குங்கிறதெல்லாம் நம்மகிட்ட தகவல் சொல்கிறாங்க. பலம் நிரூபிக்கணும். அஜித் வந்தால் உடனே இதாயிருவாரா, சூர்யா வந்தால் இதாயிருவாரா, பவன் கல்யாண் பலம் நிரூபிச்சார், விஜய் பலம் நிரூபிக்கணும். இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்து முதல்ல ஜெயிச்ச மாதிரி முழுக்க முழுக்க ஸ்வீப் பண்ணுறதுக்கு, அது ஸ்வீப் பண்ணலாம், அது வாய்ப்புகள் இருக்குது, பண்ணலாம். ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஸ்வீப் பண்ண வாய்ப்பு இல்லை. அது களத்தில் 234 போட்டாகணும் முதல்ல. அதுக்கு முதல்ல ஆட்கள் ஆளுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாநாடுக்கு இவங்க இப்போ மிஸ் பண்ணாங்க இல்லையா, அதிலே பல்வேறு குளறுபடிகள் அப்படின்னா அவங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேருக்கு யாருக்குமே நேரடியாக அரசியல் இருக்க நோக்கம் என்ன? விஜய்க்கு நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? மாநாடு விஷயத்தில் விஜய்க்கு நோக்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ அதில் நம்ம என்ன சொல்ல இருக்கு, அவரே இப்படி சொதம்பட்டுன்னு நினச்சிருக்கலாம். அவருக்கு நோக்கம் எதுவாக இருந்திருக்கலாம். அவர் ஒரு நோக்கத்தை தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தெளிவுபடுத்தினாதான் நம்ம பார்க்க முடியும். அவர் தவறுகிழைக்கிறார் அரசியல்ல, தவறான ஆலோசனைகளால அரசியல தவறு பண்றாரு. அதே இது அவருக்கு கோட்டு படத்துக்குள்ள மார்க்கெட்டிங்னு சொன்னா சூப்பரா பண்றாரு. மார்க்கெட்டிங் நல்லது, ஒரு தொழில இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சிக்கு முதலீடு பண்ணி அதுல தங்களுக்குள்ள டிவிடெண்ட் எடுக்கிறதுல தப்பே இல்லை. விஜய் இல்லை, யாரும் அந்த எடுக்கிறதுலையும் தப்பே இல்லை. விஜயகாந்த் செய்தாரு, பலரும் அதை செய்திருக்கிறாங்க, விஜய் செய்யறதுலையும் தப்பு இல்லை. நீங்க அரசியலுக்கு விஜய் அரசியல் தலைவராக வர்றீங்கன்னா பண்றது எல்லாமே சொதப்பல், ராங் ஸ்ட்ராட்டஜி, நடவடிக்கை எல்லாமே மைனஸ். இல்ல அவர் கூட இருக்கிற ஆலோசகர்கள் சரியில்லைன்ற மாதிரி ஒரு தகவல் கேள்விப்படுறேன். கண்டிப்பா ஆலோசகர்கள் சரியில்லைதான். ஆலோசகர்கள் சரியில்லைன்னு சரின்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, நம்ம என்டிஆர் மாதிரி எலெக்ஷனுக்கு 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சா போதும், விஜயகாந்த் மாதிரி 8 மாசம் முன்ன கட்சி ஆரம்பிச்சா போதும், சரத்குமார் மாதிரி விஜயகாந்த் வந்துருவாரோன்னு பொறாமையில கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமில்லாம நம்ம போயிடக்கூடாது. எலெக்ஷனுக்கு 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிருக்கணும். அப்பதான் அந்த பிம்பம் வந்து முழுக்க போய் சேரும் இல்லையா பரபரப்பு. இப்ப நீங்க சீரியஸ் பிளேயர் இல்லாத லெட்டர் பேட்டர் ஆகுறீங்க. மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சீங்க, 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும், அப்பவே பண்ணிருக்கணும், போட்டிருக்கணும். அப்ப நீங்க 39 கேண்டிடேட் போடாம மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? கட்சி இப்ப தான் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு வாரம் ஆகுது, அதுக்கு முன்னே கட்சி அனௌன்ஸ் பண்ணோட நோக்கம் என்ன? அதை வச்சு என்ன பண்ணினீங்க? கோட் படத்துக்கு பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டீங்க. தப்பு இல்ல, அது நான் நியாயம் பண்றேன். ஒரு தொழில ஒருத்தர் முன்னேறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி செய்யறதுல தப்பு இல்லை, நான் அதை வரவேற்கிறேன். அதை நான் கோட் படத்தை பற்றி என்ன கமெண்ட் இதுவரை அடிச்சிருக்க மாட்டேன், அது நியாயம்னு தான் நான் பார்க்குறேன். அப்போ அரசியல் ரீதியாக உங்களோட பார்வை என்ன? நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, இடைத்தேர்தல் வருது, இடைத்தேர்தலை ஏன் கண்டஸ்ட் பண்ணலை? ஏன் கண்டஸ்ட் பண்ணலை இடைத்தேர்தலில்? நம்ம இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ண மாட்டோமா அவங்க கட்சி கொள்கை? உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தலில் கண்டஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அமைப்பு வைக்கும் போது உள்ளாட்சி தேர்தலை கண்டஸ்ட் பண்ணீங்க, இப்போ ஏன் கண்டஸ்ட் பண்ணலை? மாட்டேங்கிறீங்க. அப்ப ஒரு 100 பேர்கிட்ட தனியா கூட ஜெயிச்சாங்க இல்லையா, சின்ன சின்ன பிரதிநிதிகளா கவுன்சிலர்கள்லாம் ஜெயிச்சாங்க. அப்போ அவங்க ரசிகர் மன்றத்துல, ரசிகர் மன்றத்துல ஜெயித்தீங்க, சிம்பல் இல்லாத இடத்துல ஜெயித்தீங்க, இப்ப சிம்பல் உள்ள இடத்துக்கு ஏன் கண்டஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களை எப்படி பார்ப்பாங்க? சீமான் சீரியஸ் பிளேயர், வெறும் ஆளு, ஒரு துணை நடிகர், எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கிறாரு, மக்கள் கூட நிக்கிறாரு, மக்களுக்காக நிக்கிறாருன்னு மக்கள் அவரை சீமான நம்புவான். தினகரன் ஆர்கனர் வெற்றி வீரர், விக்ரவாண்டி, நாங்குநேரி, ஆம்பூர், வாணியம்பாடி, வெள்ளூர்ல நிக்கல. கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார், நம்பர் 2, அவர் வந்து மக்களவைத் தேர்தல் பிறகு நிக்கல. அவங்க எல்லாம் எடுத்த ஓட்டுல பாதிக்கீங்கள போயிட்டாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணலன்னா அவன் சீரியஸ் பிளேயரா சீரியஸ் இல்லாத பிளேயரா? அப்போ விமர்சகர்கள் தப்பு, ஆலோசகர்கள் தப்பு பண்ணி வச்சுட்டாங்கல்ல விஜய. நீங்க கட்சி ஆரம்பிக்காமலே நீங்க வந்து கட்சி கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பணிகளை செய்திருப்பீங்கன்னா அது உங்களை சுத்தி பெரிய கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு 8 மாசத்துக்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு உங்களை போக்கஸ வச்சுட்டு போகலாம். இப்ப நீங்க சொதப்புறீங்க, மாநாடு நடத்த முடியலன்னு உங்களுக்கு அவ பேரெல்லாம் வருது. இதை யார் உருவாக்குறா? விஜய்கிட்ட இருக்கக்கூடிய சொதப்பல் பார்ட்டிஸ் உருவாக்குறாங்க. விஜய் இன்னும் திருந்தலன்னா அரசியல் ரீதியாக அவர் கேவலப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. அவரை நம்பி பல இளைஞர்கள் வராங்க, அவங்க எதிர்காலத்துக்கு நீங்க கேரண்டி கொடுக்கணும், அவங்கள பார்த்து பேசணும். இப்ப நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, பொதுவாக நாம் தமிழருக்கு இளைஞரோட ஆதரவு தான் அதிகம் இல்லையா, பொதுவாகவே ஆதரவு. அவங்க எதுவும் விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் எதுவும்? அப்படி நாம் தமிழரை பிடிக்காதவங்க எல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம்.
அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. சந்தோஷப்படுறது அவங்களுக்கு உரிமை. விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம், எப்படி கமலஹாசன் கம்பாரிசன் சீமானுக்கு லாபமோ அதே மாதிரி விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு. தவறு செய்ய செய்ய இங்க மேல ஏறது. ஆமா, அவர் உறுதியா நிக்கிறான், களத்துல நிக்கிறான். இவங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு கோர்ட் படத்துக்கு பப்ளிசிட்டிக்கு நிக்கிறாரா, எலெக்ஷன் நிக்க மாட்டேங்கிறாரு, மாநாடு நடத்திட மாட்டேங்கிறாருன்னு அதுதானே கம்பேரிட்டிவ் ஆகும். கமலஹாசன் வந்தாரு, எடுத்த எடுப்பிலே கமலஹாசன் 3.7 எடுத்தாரு, எடுத்த எடுப்பிலே சீமான் 1.1 தான் எடுக்க முடிஞ்சது. ஆனா அவரு தொடர்ந்து நிக்கிறனால அவர் ஆளாகிறாரு. கமலஹாசன் தொடர்ந்து நிக்க முடியாதனால ஒரு ராஜ்யசபாவோட போயிடுறாரு. இப்பமும் விஜய்க்கு வந்து எதிர்காலம் இருக்கு, நான் மறக்க வரல. அந்த எதிர்காலம் 2029 இருக்கு. 2029 விஜய்க்கு உள்ள எதிர்காலத்துக்கு 26 அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி விதைச்சு அது உழைக்கணும், உரம் போடணும். உரம் போட்டா 29 அறுவடை பண்ணலாம். அவர் ஒண்ணும் இல்லாம 26 அறுவடை பண்ண நினைச்சாருன்னா அந்த சீமானுக்கு தான் லாபம், சீமானுக்கு லாபம் வரும். அவர் அசிங்கப்பட்டு கேவலமாப்பட்டு நிற்பாரு, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்பாரு. தவறான அரசியல் ஆலோசனைகளால அசிங்கப்பட்டு இருக்காரு, கேவலப்பட்டு தான் இருக்கிறாரு. விக்கிரவாண்டி இதுல லெட்டர் பேட் கட்சியை வச்சுட்டு இருக்கிறவரு. விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி என் கள்ளக்குறிச்சியில போய் பார்க்கணும், கள்ளக்குறிச்சியில போய் என் பார்க்கணும், தேவையில்ல பாத்தீங்க. பார்த்ததும் விக்கிரவாண்டியில என்ன விளைவு வந்தது? போலிங் அதிகமாச்சு. உங்களுக்கு விக்கிரவாண்டி உள்ள ரசிகர்களை நீங்க திரட்டி இருக்கணும். திரட்டிட்டு நம்ம எப்படியாவது நோட்டாக்கு ஒரு 5000 ஓட்டு உருவாக்கி காட்டணும். நான் வந்து கள்ளக்குறிச்சி போறேன், கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக, இந்த அரசுக்கு எதிராக நான் அரசோட தவறுகளை சுட்டி காட்டுறேன், நீங்க இதை செய்யணும்னு சொல்லிட்டு இதை செய்தா ஓகே. நீங்க கள்ளக்குறிச்சி போனதுல என்ன, தினத்தை தேதியில பெருசா செய்தி போட்டான், உங்க சினிமாவுக்கு அது ஒரு லாபம். இதை தாண்டி நீங்க அரசியல் ரீதியா சாதிச்சது என்ன? நீங்க போயும் பிரயோஜனம் இல்ல, அங்க வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிக ஓட்டு தான் வாங்க முடியும். போலிங் அதிகம், திமுக ஓட்டு அதிகம், நோட்டாக்கு ஓட்டு குறைவு. இதை நான் சொல்றது சகோதரர் விஜய்க்கு எதிராகவே இல்லை. சகோதரர் விஜய தவற வழி நடத்துறாங்க. நான் சகோதரர் விஜய் 29 ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அதுல எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல எனக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, சுயநலமும் இருக்கு. இப்ப தவற வழி நடத்துறத நான் எக்ஸ்போஸ் பண்றேன். இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மீண்டும் தனித்து போட்டி தான் அப்படி சொல்லியிருக்காரு. தமிழக அரசியல்ல வெறும் தனித்து போட்டி மட்டும் வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் இருக்கா? 1.1 இருந்தவர் நீங்க 8.2 ஏன் இருக்காரு? தனித்து போட்டியில தான். அல்லது நீங்க அவரை பற்றி ஒரு ஆளா மதிச்சு பேசுவீங்களா? எத்தனை துணை நடிகர்களை பற்றி பேச போறிய? எத்தனை துணை நடிகர்களை பற்றி பேசிட்டு இருக்க போறீங்க? துணை நடிகர் சீமானை பற்றி இன்னைக்கு நீங்க ஏன் பேசுறீங்க? அங்கீகாரம் பெற்றுட்டாரு, 8.2 பெற்றுட்டாரு. எப்படி பெற்றாரு? கமலஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டார், ஒரு ராஜ்யசபாக்கு போயிட்டாரு. அவர் வெறும் துணை நடிகர் சீமான், தனிச்சே நின்று மக்கள் மத்தியில நம்பிக்கை பெறாரு. அவருக்கு பலமே அந்த தனிச்சு இருக்கிறதா? அவருக்கு பலம் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு அருந்ததியில மக்கள் இடஒதுக்கீடு தவறுங்கிறார். சீமான் இன்னைக்கு அருந்ததி இடஒதுக்கீடு தவறுன்னு சொன்னதுனாலதான் திருமாவளவன் திசை திருப்ப மது விளக்க கையில் எடுத்திருக்கிறாரு. அருந்ததி இடஒதுக்கீடு கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர், அதை வரவேற்கிறது ஐயா எடப்பாடி பழனிசாமி. அந்த வாழ்த்து தெரிவிச்சாங்கன்னு அவருக்கும் அருந்ததியர் ஓட்டு வேணும். அவர் சேலத்தில் அருந்ததியர் சமூக தலைவர் எல்லாம் போய் அவருக்கு சால்வ அணிச்சு எங்களுக்கு வெற்றிக்கு துணை நீங்க கோர்ட்டில் இதுக்கு நீங்களும் ஆதரவாக இருந்தீங்க நன்றின்னு சொல்கிறாங்க. திமுக ஆதரவு, அண்ணா திமுக ஆதரவு, திமுக கொடுத்தாங்கனால திமுகவுக்கு பெரிய ஆதரவு. சீமான் என்ன சொல்கிறாரு? நீ பண்ணது தவறு, ஏன் தமிழர்களோட இடத்தை எடுத்து கொடுத்துட்ட, ஏன் பறையர் தேவேந்திரர் குல வேளாளர் இடத்தை எடுத்து அங்க கொடுத்துட்ட, என் மக்களுக்கு இது நஷ்டம், எம்மின பறையர் மக்களுக்கு நஷ்டம். நீ நியாயமானவனா என்ன பண்ணிருக்கணும்னா பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், பறையர் தேவேந்திர வேளாளருக்குள்ளதை எப்படி எடுத்து கொடுத்துக்கலான்னு ஒரு தடாலடி கருத்தை கட்டாமுட்டானி சீமான் பேசுறாரு. திருமாவளவனுக்கு பதில் என்ன? கிருஷ்ணசாமி கிட்ட இருந்து கடன் வாங்கி தான் சீமான் பேசுறாரு. கடன் வாங்கினா அந்த கருத்தை, அந்த கருத்தை சீமானுக்கு கருத்து அதுதான். கடன்கிற அந்த டேட்டாவை கடன் எடுத்து வாங்கி தான் பேசுறாரு. கிருஷ்ணசாமிக்கு டேட்டாவை தான் கொடுக்குறாரு. தேவேந்திர குல வேளாளருக்கு பாதிப்பு, பறையர்களுக்கு பாதிப்புன்னு ஒரு டேட்டாவை கொடுக்குறாரு. அப்போ அந்த இஷ்யூவில் சீமான் தெளிவாக இருக்கிறாரு. பறையர் சமூக மத்தியில் இந்த இஷ்யூவில் திருமாவளவனுக்கு கருத்து என்ன? அப்போ அருந்ததியர் ஓட்டு வரலனாலும் பரவாயில்ல, ஏன்னா பறையர் தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு வரட்டுன்னு தனிச்சு போறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புல டாக்டர் ஐயாவை கானர் பண்றாரு சீமான். டாக்டர் ஐயா ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்றீங்க, ஆனா பாஜக வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்பை மையமா வச்சு நீங்க தேர்தலை சந்திக்க தயாராயா? சும்மா விளம்பரத்துக்கு சொல்லிட்டு இருப்பீங்களா தேவைக்கு தக்கன அப்படின்னு டாக்டர் ஐயாவே கானர் பண்றாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தேவைங்கிற இது மத்திய மாநில சர்வதிரா
நான் முன்னிறுத்தி அதை எடுக்க போறேன்னு சொல்றாரு. மதுவிலக்கு மேட்டர்ல நீங்க எல்லாம் கூட்டணிக்கு போயிருவீங்க, சும்மா டைம் பாஸுக்கு பேசுறீங்கன்னு அடிக்கிறாரு. அருந்ததியர் மேட்டர்ல அருந்ததியர் உள்ள ஒதுக்கீடு தப்புங்கிறாரு அது. சோ இப்படி அவர் வந்து வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு சொல்றாரு, கேட்கிறாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதி கள்ளச்சார வியாபாரிகளை வளர்த்தாருங்கிறாரு. அப்போ அவர் தனிச்சுதான் போக முடியும், தனிச்சுதான் போறாரு அவர். இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா தனிச்சே நின்னார்னா 8% கூடும். இன்னும் 36 லட்சம் ஓட்டு இப்ப வாங்கியிருக்க, கண்டிப்பா அது கூடும். ஏன்னா தனிச்சு ஒருத்தன் போட்டியிடுறான், அது நம்மள இருந்து சாதாரண ஒருத்தனா வந்து ஒருத்தன் அவரை குறிப்பிடறதே விஜயகாந்த் அப்படின்னு சொல்றாரு. கூட்டணியினாலதான் அவங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதனால தனிச்சு நிற்கும் போது மக்கள் மத்தியில் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கும், வாக்கு வலிமை கூடும். இதுவரை அவரு பலவீனப்படுத்துறது ஜெயலலிதா இருந்த ஓட்டை தான் பலவீனப்படுத்தி வளர்ந்துட்டு இருக்காரு. ஜெயலலிதா இந்த ஓட்டு தான் பலவீனப்பட்டு வளருது. எடப்பாடி பலவீனப்படுறாரு, அதிமுக பலவீனப்படுது, சீமான வளருது, வளர்றாரு, மீண்டும் ஒரு தனிச்சு போட்டிட்டா வளருவார். திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சனை அரசியல் இப்ப விஜய் ஒன்றும் இன்னும் இல்லை அப்படிங்கும் போது சீமான் மட்டும் தான் வெளில தெரியவார் இல்லையா, எடப்பாடி தெரியறதுக்கான வாய்ப்பு. அந்த பேனாசில இது திராவிட சுடுகாடு இது இதெல்லாம் ஓங்கி அடிக்கிறாருல்ல மக்கள் என்ன பாக்குறான்னா, வேலுப்பிள்ளை பிரபாரம் பேர சொல்றாரு. ஜெயலலிதா தான் பெரிய செல்வாக்கு, பெரிய ஐகான், 40% ஓட்டு எடுத்தவங்க, பெரிய மக்கள் தலைவின்னு மக்கள் மனசுல இருக்குது. அவர் கொள்கையில சொல்லி போறாரு. வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு, ஜெயலலிதாவை கொள்ளக்காரிங்கிறாரு. அப்ப மக்கள் என்ன பாக்குறான்னா, சரி அவனுக்கு ஜெயலலிதா மேல பட்டுதலும் இருக்கும், ஓ இவன் ஒரு கருத்தை தெளிவா சொல்றான். இன்னும் சொல்ல போனா ஓட்டுக்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா பேசாம அவன் தமிழ் தேசியங்கிறாப்புல, எம்ஜிஆர் மலையாளி இன்னும் எம்ஜிஆருக்கு இமேஜை அடிக்கிறாப்புல, ஜெயலலிதா கன்னடிகான்னு ஜெயலலிதாவுக்கு இமேஜை அடிக்கிறாப்புல, அவர் அவருக்கு கொள்கையில ஸ்டெடியா போறாருல, அது நம்ம போராட்டலான்னு அவருக்கு போட்டு விடுது. அது சரியா இளைஞர்கள்கிட்ட அந்த தமிழ் தேசியம் போய் சேருது இல்லையா. இப்போ தமிழ் தேசியம் வேலுப்பிள்ளை பிரபாருங்கிற இது இல்லைன்னா கிறிஸ்தவர் நாடாருன்னு சீமான துருதிக்கு போட்டு போயிருப்பாங்க. வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜ்ல இவன் வேலுப்பிள்ளை பிரபாரன் தமிழன், இவர் வேலுப்பிள்ளை பிரபாரன் தமிழன தலைவர்னு நிறுவக்கூடியவர்னு வேலுப்பிள்ளை பிரபாரனால சீமான் இருக்கிறார். கண்டிப்பா மிக்க நன்றி. தமிழக அரசியல் களம் வரக்கூடிய 2026 தேர்தல் கூட்டணி கணக்குகள் என்ன மற்றும் நாம் தமிழருடைய வளர்ச்சிகள் எப்படி இவற்றை பற்றி எங்களுக்கு விளக்கக்கூடியதுக்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தார். நன்றி கார்த்திக். நன்றி.